ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட கலகலகலன்னு இருக்கிற மாதிரி ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா கலகலப்பாக சிரிப்போடு வந்து ஒரு பிரியாணி செஞ்சுருக்கோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலதான் இப்படி அண்ணன் பார்த்தா முடி அத்தியாவது தெரியுதுவா? அமுல பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ முழுசா இருந்தா உப்பு உள்ள போகாதுல. சரி சரி. பாப்பா அழுது போல தள்ளி பிடிச்சுக்கிட்டு நேத்து போடுங்க பிரியாணி அதே ஆச்சுதாம்ல. தயிர் ஊத்தி மஞ்சதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். மிஸ் பண்ணியா இல்லை? ஒரு லெமன் அரிஞ்சு ஒரு ஸ்பூன் போட்டு இல்ல இல்ல குடும்பமே பிரியாணி செய்தா போ. ஆமா குடும்ப பிரியாணி. என்ன நல்லா சூடாயிடுச்சு, பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டக நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அருமையாக
பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். ஏய் என்ன பண்றீங்க? விளையாண்டு கொண்டிருக்கீங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துப்போம். கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து சிக்கன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். கரண்டி சின்னதா கண்ட முடியாமலா? மஞ்சள் சேர்க்குறீங்களா? நம்ம ஏற்கனவே தயிர் இதுல எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல. சரி சரி. மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லா கலராக இருக்கு. பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா தயிர் சேர்த்துக்கலாம். போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேவிக்கிறீங்களா? கிரேவி மாதிரி அது பிறகு அரிசி போட்டு தண்ணி ஊற்றிங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே ஓகே. இது உங்கள் மெத்தடா? அது சரி சரி சரி. அரிசி போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 7 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு 14 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். போடும் போடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிஞ்சு வரட்டும். நவுந்து போங்க. போய் எல்லாருங்க போங்க. மூடி வச்சாச்சு. நெய் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தம்போட அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? பதம் லைட்டாக கொஞ்சம் தயா விட்டு தம்பு விட்டுக்கலாங்க. அனத்ததில் பயங்கரமா. இப்போ தம்போட பதத்துக்கு வந்துட்டு தம்பு தம்பு விட்டுக்கலாம். எடுத்து வைங்க மேல சுந்தி. பார்த்துங்க பார்த்துங்க. பிரியாணி போட்டவங்க ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணதை ஒருத்தவங்க பார்த்து நான் சமைச்சேன் நினைச்சுக்குவாங்க எல்லாரும். சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருந்திருக்கு. கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துடலாம்.
நேசித்துக்கின்றான் பிரியா. நல்லா வந்திருக்குங்க அருமையா. பிரியாணி அருமையா வந்திருக்கு. லெக் பீஸ் தான் மேடை வருது. எனி டைம் இது அருமையா இருக்குல்ல. சம வாசமா இருக்குங்க. வாசமா இருக்காங்க சுஜித். இது என்ன பண்றீங்க நீங்க? எப்பிஸ் எத்தனை எண்ணி பார்த்தேன். ஆறு இருக்கா? எப்பிஸ் கணக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாரும். ஆறு எப்பிஸ், ஆறு பேருக்கு. சரி சரி, இறக்கிடலாங்க. இறக்குங்க. அவ்வளோதான், இறக்காச்சுங்க. பிரியாணி ரெடி. ரெடி, வாங்க எல்லாம் சாப்பிடலாம். நேற்று வந்து நிலாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நேற்று சூப்பரா நடந்தது. பிரியாணி செஞ்சிருந்தோம், ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்ததுனால ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு பிரியாணி இல்ல. ஒரு ரவுண்டோட முடிஞ்சிருச்சு. மதியம் சாப்பிட்டதோட சரி. சாப்பிட சாப்பிட போகணும். சாப்பிட நிலா கூட. நிலாவுக்கு ஆனியனா இந்த கொஞ்சம் வெங்காயத்தம் கட்டி வச்சிரு. இப்ப ரெடி வந்தது. இது இதுமா எப்படி பண்ண சாப்பாடு? பிரியாணி ஆ செம்மையா இருக்கா? இதை சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் முக்கூறிங்க. பாப்பாவுக்கு பக்கத்துல எல்லாம் டவல் கொண்டு வச்சு ஆகவே